நீங்களோட நம்ம செல்லம் பிடிச்சா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேட் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செல்லம் டிப்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பாட் ஹோல்டர், அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு ஓல்டு நைட்டி யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணி முடித்த நைட்டி இது. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அது மேலே வச்சு, நைட்டி மேலே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கிச்சனில் நிற்கும்போது எப்போ பாரு எங்கடா அந்த கை பிடிக்கிற துணியை வச்சோன்னா அதை தேடிக்கிட்டே இருப்போம். இது நம்ம பண்ணணுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வீடியோவை, வீட்டில் ட்ரை பண்ணுங்க நீங்க. செல்லம் டிப்ஸ் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. கிராஸ் பீஸ் நறுக்கிக்கோங்க. ஒரு துணியை நேராக நறுக்காமல் கிராஸில் நறுக்குனா அது ஒரு கிராஸ் பீஸ். அது ஒரு 2 இன்ச் அளவுக்கு நறுக்கிக்கோங்க அகலம். மோஸ்ட்லி துணி தைக்கிற எல்லாருக்குமே, டைலர்ஸ் எல்லாருக்குமே கிராஸ் பீஸ்னா என்னன்னு தெரியும். நான் 2 பீஸாக நறுக்கியிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வேஸ்ட்டாக டிஷர்ட் யூஸ் பண்ணி முடிஞ்ச வேஸ்ட்டு டிஷர்ட் எடுத்துக்கோங்க, ஓல்டு டிஷர்ட். அதை அந்த கட் பண்ண ரவுண்டு பீஸை வச்சு அதே மாதிரியே ஒரு 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் ஓல்டு கிளாத்தில் தான் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் கிளாத்லேயும் பண்ணிக்கலாம். வேணாண்டு தூக்கி போடுற அந்த துணியை யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொத்தம் 4 and 5, 6 கிளாத் எடுத்திருக்கேன்.
எக்ஸ்ட்ரா எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணலாம், இப்போ ஸ்டிச் பண்ணலாம். அப்படியே ரவுண்டாக தச்சு விட்டுக்கோங்க அந்த 6 கிளாத்லையும். அப்படியே தச்சாச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒன் இன்ச் விட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடுங்க. அது போலயே தச்சு தச்சு விடுங்க. இந்த பக்கமாக ஸ்ட்ரைட்டாக தைங்க சென்டர்லேருந்து. எல்லா பக்கமும் அதே மாதிரி தைங்க. நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்க. நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். அந்த இன்னொரு பீஸையும் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ ஓரம் தைக்கலாம் பாருங்க.
எப்பயுமே சர்க்கிளாக அந்தமாரி தைக்கிறது கிராஸ் பீஸ்லாம் தைக்க முடியும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வளைவாக வராது. கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு புரியும். இது கிச்சனுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லானதுன்னு உங்களுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் பாருங்க. ஆனால் நைட்டி காட்டன் நைட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காட்டன் நைட்டி தான் வந்து ஹீட் தாங்கும் உங்களுக்கு. சொல்லவே வேணாம் நம்மகிட்ட எவ்வளோ நைட்டி வேஸ்ட்டாக இருக்கும். தூக்கி போடுறத இதேமாரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது தச்சு பார்க்கலாமே. அப்படியே அதை ஃபோல்டு பண்ணி தைங்க. அந்த ஓரத்தில் தைங்க. முடிச்சாச்சு. நம்ம பாட் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு.
ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகா கியூட்டா அழகா இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹீட்டாக இருக்கிற பாத்திரத்தை அழகாக ஈஸியாக தூக்கிடலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நம்ம செல்லம் டிப்ஸோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரையில பாக்குற வீடியோ நீங்க ஒன்னு பாக்கணும்னா அந்த வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.